வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 2024 நவம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து அடையும். பிடித்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2024 நவம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசியவே தொடர்ந்து பார்க்குறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எத்தகைய ஒரு பயிற்சியும் நவம்பர் மாதம் குரு பெறுவதில்லை. அதே போல் 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்தில் கேதுவும் குருவின் பார்வை கேது பெறுவதும் நீடித்து நவம்பர் மாதம் மூலமும் இருக்க போகிறது. 4ஆம் இடத்துல அர்த்தாத்திர சனியாக அசாஸ்திர சனியாக 4ஆம் இடத்து சனியாக விருச்சிக ராசிக்கு சனி வந்து நீடித்திருக்கிறார். தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் வீட்டை பார்த்து தொழில் விஷயத்தில் சில முயற்சிகளும் சீர்திருத்தங்களும் கண்டிப்பாக ஃபோக்கஸும் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்த 4 கிரகங்களும் ஆண்டு கிரகங்களாக இருந்து எந்த ஒரு மாற்றமும் நவம்பர் மாதம் அடையாமல், மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, ராசி அதிபதியாகிய விருச்சிக ராசியோட அதிபதியாகிய செவ்வாய் 9ஆம் இடத்திலே நீடித்து நீச்சமாக இருப்பது வந்து அவர் ஒன்றும் ஒரு தவறான ஒரு அமைப்பு இல்லை. கடகத்தில் முழுவதும் மாதம் முழுவதும் இருக்கிறார். ராசி அதிபதி நீச்சமாக போயிட்டாரே, நம்ம பிரச்சனை ஆகுமேனு எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு பாவகிரகம் நீச்சம் அடைவது தவறில்லை, ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே சமயத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் இருந்தவர் 2ஆம் இடத்துக்கு மாறுகிறார் நவம்பர் 7ஆம் தேதி. ஸோ கொஞ்சம் பண விஷயங்கள், பண வரவுகள் அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பெட்டரான ஒரு அமைப்புகள் நம்ம செகண்ட் வீக்லேருந்து எதிர்பார்க்கலாம். ராசிக்குள்ளேயே புதன் வந்து விருச்சிக ராசியிலேயே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும் குருவின் பார்வை பெற்று, சனியின் பார்வையும் அப்பப்போ பெறுவார். ஸோ அதுவும் வந்து பெரிய தவறு இல்லை. புதனே வந்து ராசியோட குருவின் பார்வை பெற்று ராசிக்குள்ளே இருக்கிறது, ஒரு அட்டமாதிபதியும் இருப்பது பார்த்தீங்கன்னா சில மனக்கலக்கங்களும் சில ஐடியாஸ் வரும், ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். சில டெசிஷன் எடுக்க முடியாத மாதிரி சில விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏன்னா புதன் முழுவதுமே வந்து ராசிக்குள்ளேயே இருப்பதுனாலையும் நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் 12ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானாதிபதி ராசிக்குள்ளேயே வருவதும் நல்ல ஒரு அமைப்பு தான். ஸோ கொஞ்சம் லாங் டேர்ம் விஷயத்துக்காக சில பிளானிங்லாம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. பட் எக்ஸிகியூஷன் வந்து கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். 2024 டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு இடம்பெயர்ந்ததுக்கு அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு பிளானிங் ஒரு ஆன ஒரு ஃபவுண்டேஷன் விஷயங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக தான் நவம்பர் மாதம் 2024 நீங்கள் எடுத்துக்கொண்டு வேண்டும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, கொஞ்சம் பேசிக்கான சில விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிறது அது மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி இளைய வயதினர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான சில ஸ்கில் செட்ஸு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 2ஆம் இடத்துல சுக்கிரன் போவது அவ்வளோ ஒன்றும் தவறு இல்லை. ஓரளவுக்கு குடும்ப விஷயத்தில் ஒரு குடும்ப செலவுகள் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து கொஞ்சம் நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. ராசியவை குரு பார்க்கறதுனால அப்படி ஒன்று நம்ம மன கலக்கங்களும் மன பிரச்சனைகளும் வராது. ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகி போகக்கூடிய அமைப்புகளும் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு கிளாரிட்டியும் நீடித்திருக்கும். அதான் வந்து ராசியை குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயம். புதனோட சேர்ந்து பார்க்கறதுனால புத்தி கூர்மை சில விஷயத்தை நுணுக்கமாக யோசிக்கிறது அது மாதிரி விஷயத்தில் நல்ல ஒரு பலாபலங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக நவம்பர் மாதம் இருக்கிறது. அதே சமயத்தில் இப்போது சனி வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி நடக்கும். அந்த இடத்த என்ன பண்ணலாம், கட்டிடம் கட்டலாமா அல்லது கொடுத்துடலாமா அல்லது வந்து நம்ம வந்து லீஸ் மாதிரி விட்டு ஏதோ பண்ணலாமாங்கிற மாதிரி நிறையா 4ஆம் இடத்து வேலைகள் நிறையா நடக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா 4ஆம் இடம்ன்றது இமோபிள் அண்ட் மூபிள் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லப்படுகிற விஷயத்தில் இருந்து சனி 10ஆம் பார்வை ராசியை பார்ப்பதுனால அதில் சில விஷயம் வரும். உங்களுக்கு வந்து நவம்பர் மாதம் முடிந்து டிசம்பர் மாதத்தில் ஒன்றுமே நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா அந்த டைமில் வரக்கூடிய மாத பலன் பயிற்சிகள்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது.
ஸோ தவறு இல்லை. அதே சமயத்தில் உடல் நலம், அம்மாவின் உடல்நலத்தை கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய விஷயம் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு, அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் சூரியனே ராசிக்குள்ளே வந்து நிபுண யோகம், சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு, சூரிய புதன் யோகம் வந்து ஒரு நல்ல யோகத்தை கொடுத்து சில விஷயங்கள் வந்து கற்றுக்கக்கூடிய டெக்னிக்கல் துறை, கன்சல்டிங் துறையில், கொஞ்சம் அறிவு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் நல்லா புரிந்து இந்த மாதத்தில் சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், சில கரியரில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோகம் ஃபார்மேஷன் வந்து விருச்சிக ராசிக்காரருக்கு. ராசிக்குள்ளேயே இருப்பது வந்து குருவின் பார்வையில் இருக்கிறதும் ஒரு அருமையான விஷயம். ஸோ இது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்துக்கு, ஃபியூச்சரில் வர முன்னேற்ற பாதைக்கு தேவையான ஒரு அடிப்படை விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக நவம்பர் மாதம் 2024 வந்து எல்லா வயதினருக்கும் வயசு வித்தியாசம் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இது ஒரு பொதுவான பலனையே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தசையில் பிறந்தீங்க, இப்போ என்ன தசை போயிட்டுருக்கு, என்ன முக்தி போயிட்டுருக்கு, தசநாதன் எத்தகைய ஒரு அமைப்பில் இருக்கிறார், முக்திநாதன் எப்படி இருக்கிறார், தசநாதன் முக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, நான் சொன்ன கோச்சார பலன்கள் வந்து தசாபுக்திகளை பொருத்தி பார்க்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு அமைப்பு வருகிறது, எப்படி துல்லியமான பலன்கள் எடுக்கலாங்கிறது உங்கள் ஜென்ம ஜாதகத்தை வச்சு தான் பண்ணவே முடியும் இல்லையா. இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு அருமையான தசாபுக்திகள் நடக்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு பலாபலன்களும், நான் சொன்ன நல்ல பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும், ஒரு சுமாரான தசாபுக்திகள் உங்கள் ஜென்ம ஜாதக பிரகாரம் நடக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.